பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மீதி 30% பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த 30% பேருக்காக தான் இந்த வீடியோ. ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். நான் உங்கள் மிஸ்டர் சில். ஸோ நேரத்தை கிடைக்காமல் டக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளப் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், கிளப் ஹவுஸ். இந்த வார்த்தைகள் வந்து என்னோட காதுக்கும் வந்து நிறைய கேட்கப்பட்டது. ஸோ சரி, இந்த கிளப் ஹவுஸ்னால் என்ன, இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் நிறையா பேர்ட்ட கேட்டப்போ இது வந்து ஒரு ஆப் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த ஆப்பில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எல்லோரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஆப்பில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறக்காண்டி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போய் அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணி பார்த்ததில் அந்த ஆப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிளப் ஹவுஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அந்த ஆப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி 70% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மீதி 30% பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த 30% பேருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு கிளப் ஹவுஸை பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக 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 பாருங்கள். நீங்களும் கிளப் ஹவுஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, அப்படி அந்த கிளப் ஹவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2020 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ தான் 1 இயருக்கு முன்னாடி தான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோவோ இது ரீச் ஆகலை அப்படிங்கிறதான் அவங்க லான்ச் பண்ணும் போது இருந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் தெரில. பட் இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 55 லேக்ஸ் கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 50 லேக்ஸ் பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு ரீச் ஆன மாதிரி, இந்தியாவில் கொஞ்சம் ரீச் ஆன மாதிரி தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் எவ்வளோ போல் நம்ம பேர் கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டிங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆனது நம்ம வந்து நீங்கள் வந்து கிளப் ஹவுஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்கே தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 14 டேஸ், அதாவது 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் கிளப் ஹவுஸ்லேருந்து வரும். அப்படி ஒரு என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் அவங்க ஒரு லிங்க் விட்ருவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கிளப் ஹவுஸ் உள்ளே போயிடும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸை யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் புரியலல்ல உங்களுக்கு, புரியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஓடிபி நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஆகும். 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் சும்மா தான் இருக்கணும், அது வரைக்கும் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த கிளப் ஹவுஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குரூப் காட்டும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து ஒரு 12 குரூப்பு கிட்ட உங்களுக்கு காட்டும். நீங்கள் எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உள்ளே போனாலே நீங்கள் ஜாயின் ஆகலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு யாராச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்க ஆல்ரெடி அந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் அது அவரோட சேர்ந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குரூப்பை நடத்துறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் அந்த குரூப்பில் எப்போவுமே இருப்பாங்க. மாட்ரேட்டர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும், யாரை பேச விடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரூப் அந்த கிளப் ஹவுஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கூட நீங்கள் பேசிக்கலாம். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசலாம், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி நிறைய குரூப்புகள் இருக்குது. ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அண்டு சினிமா டைரக்டர்ஸு இந்த மாதிரி வாய்ப்பு தரணும், வாய்ப்பு வேணும்னா இந்த குரூப்பு வந்து பேசுங்கள், நீங்கள் உங்கள் சினிமா அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற குரூப்பும் இருக்குது. ப்ரொப்போஸ் பண்ணுற குரூப்பும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 18+ குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளப் ஹவுஸில் அதிகமாகவே இருக்குது. ஸோ
ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஒரு எல்லா ஆப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு இது தருவாங்க. என்னது, எந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது அது அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருப்பாங்க. இந்த கிளப் ஹவுஸுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 12+ அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளே போனீங்கன்னா 18+. அப்போ 12 வயசுக்கு உள்ளவங்கலாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 18+ மேலே உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா அது உள்ளே போனால் அப்படிப்பட்ட குரூப்புகள் தான் நிறையா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் 2 வாரமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய 18+ தான் இருக்குது. அண்டு இந்த ப்ரொபோஸ் அக்கு கிஸ்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்க ப்ரொஃபைல்லாம் நம்ம கிளிக் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் கிளப் ஹவுஸ் இருக்குது. கிளப் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரியாதவங்க கூட என்ன வேணால் பேசலாம். அண்டு நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது, அந்த மாட்ரேட்டர் உங்களுக்குன்னு ஒரு டைம் தருவாங்க, அந்த டைமில் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இப்படி தான் எல்லா குரூப்லையுமே நடந்துகிட்டு இருக்குது. 18+ குரூப்பில் வந்து மோஸ்ட்லி அப்படி கிடையாது, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ கிளப் ஹவுஸ்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18+க்கு மேலே உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது அவ்வளோ கலீஜாக இருக்குது. நான் போய் பார்த்துட்டேன், எனக்கு மோஸ்ட்லி இது வந்து பிடிக்கல. அப்புறம் ஏன்டா இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு கேட்காதிங்க. ஸோ இது என்ன தெரிஞ்சு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் வந்து யாரையுமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் மிரட்ட கிடையாது. எல்லா டைமும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன், முடிஞ்ச அளவு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி எனக்கு இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணியே பார்க்கணும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணுங்கள். இதில் இதான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் இது மட்டும்தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை, சில நல்ல குரூப்புகளும் இருக்குது, சில இப்படி பேசுகிற குரூப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் எந்த குரூப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். கிளப் ஹவுஸில் இவ்வளோதான் நான் கிளப் ஹவுஸுங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறையா குரூப்ஸ் இருக்கும், தெரியாதவங்க கூட நீங்கள் பேசிக்கலாம். அண்டு அதான் எப்படி வேணால் பேசிக்கலாம், நல்ல விதமாகவும் பேசுகிற குரூப்பும் இருக்குது, கெட்ட விதமாகவும் பேசுகிற குரூப்பும் இருக்குது. இங்கே நிறைய குரூப் இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்புறம் நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்ல மாதிரி தான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி நான் எந்த ஒரு கண்டென்ட்டும் நான் வீடியோவாக போடுறதில்லை. ஸோ நான் வந்து பார்த்ததை அப்படியே மைண்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நான் இந்த வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை நான் உங்களை சொல்லிடுறேன். ஸோ நான் அப்படி பேசினதில் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தது இல்லை ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தால் நான் பார்த்து பார்த்து எழுதியிருப்பேன். ஸோ மைண்டில் இருக்கதை நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ எதுவும் தப்பாக பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் தப்பாக உங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் புது விதமான டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.